ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் 12 வகுப்பில் வர நற்றிணை மற்றும் குறுந்தொகை பற்றி சொல்ல போகிறேன். எங்களோட டிஎன்பிசி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. 16 வகுப்பு மற்றும் 12 வகுப்பில் வர தொகை செய்யுள் பகுதியில் வர தொகை நூல்கள் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். தொகை நூல்களில் பார்த்தோம்னா 11 வகுப்பு மற்றும் 12 வகுப்பில் அகநானூறு, புறநானூறு, ஐங்குறுநூறு, இது மூணுமே வந்து 11th இருக்கும், 12th இருக்கும். நற்றிணை, குறுந்தொகை இது ரெண்டு மட்டும் 12th வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நற்றிணை பார்ப்போம். நற்றிணை, நற்றிணையை வந்து எப்படி பிரிக்கலாம்னா நன்மை பிளஸ் திணை, நல் பிளஸ் திணை அப்படின்னு ரெண்டு விதமாக பிரிக்கலாம். நற்றிணையை வந்து நன்மை பிளஸ் திணை, நல் பிளஸ் திணை அப்படின்னு ரெண்டு விதமாக பிரிக்கலாம். எட்டுத்தொகை நூல்களில் முதலாவதாக அமைய பெற்றது இந்த நற்றிணை நூல். எட்டுத்தொகை நூல்களுள் முதலாவதாக அமைய பெற்றது இந்த நற்றிணை நூல். நற்றிணையோட அடி வரையறையை பார்த்தோம்னா 9 முதல் 12 வரை. நற்றிணையின் அடிவரையறை 9 முதல் 12 வரை. நல் என்ற அடைமொழி கொடுத்து போற்றப்படுவது. நல் என்று அடைமொழி கொடுத்து போற்றப்படுவது. நல்னு அடைமொழி கொடுத்து போற்றப்படுவது இந்த நற்றிணை. நல்ல அப்படின்னு அடைமொழி கொடுத்து போற்றப்படுவது குறுந்தொகை. நல் என்று அடைமொழி கொடுத்து போற்றப்படுவது நற்றிணை. நல்ல அப்படின்னு அடைமொழி கொடுத்து போற்றப்படுவது குறுந்தொகை. அடுத்து நற்றிணையில பார்த்தோம்னா 400 பாடல்கள் இருக்கும். இந்த 400 பாடலை வந்து 275 பேர் பாடியிருப்பாங்க. நற்றிணையில் 400 பாடல்கள் உள்ளன, 275 பேர் பாடியிருக்காங்க. அடுத்து நற்றிணையை தொகுத்தவங்க பெயர் தெரியவில்லை, தொகுப்பித்தவங்க வந்து பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழிதி. நற்றிணையை தொகுத்தவங்க பெயர் தெரியவில்லை, தொகுப்பித்தவங்க பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. கடவுள் வாழ்த்து பாடினவங்க பாரதம் பாடிய பெருந்தேவனா. நற்றிணையை தொகுத்தவங்க பெயர் தெரியவில்லை, தொகுப்பித்தவங்க பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் எழுதி. கடவுள் வாழ்த்து பாடினவங்க பாரதம் பாடிய பெருந்தேவனா. அடுத்து 12 வகுப்பில் வர நற்றிணை பாடல். இரவு புறத்தன்ன பிணர்படு தடவு முதல், சுரவு கோட்டன்ன முள்ளிலை தாழை, பெருங்கரைச்சு மறுப்பின் அன்ன வரும்பு முதிர்வு, நன்மானுலையின் வேறுபட தோன்றி, விளவுக்களம் கமலும் உறவு நீர் சேர்ப்ப, இனமடி நெடுந்தேர் பாகன் இயக்க, செலியிய சேரியாயின் இவளே, வருவையாகிய சின்னால் வாழாலாதல் நட்கரைந்தனை சென்மே. இதுதான் வந்து 12 வகுப்பில் நமக்கு கொடுத்துருக்கிற நற்றிணை பாடல். இதோட ஆசிரியர் பார்த்தோம்னாக்கா நக்கண்ணையார். இந்த பாடலோட ஆசிரியர் வந்து நக்கண்ணையார். திணை வந்து நெய்தல் திணை. துறை வந்து புணர்ந்து நீங்கிய தலைவனை தோழி வரைவு கடாயது. இதான் வந்து துறை. ஆசிரியர் நக்கண்ணையார், அவங்கள பற்றின கொஞ்சம் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. நக்கண்ணையாரை வந்து பெருங்கோழி நாயகன் மகள் நக்கண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க. நக்கண்ணையாரை பெருங்கோழி நாயகன் மகள் நக்கண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து உறையூர் வீரை வேண்மான் வெளியந்தித்தன் அப்படிங்கிற ஒரு சோழன் மன்னன். உறையூர் வீரை வேண்மான் வெளியந்தித்தன் அப்படிங்கிறவங்க ஒரு சோழ மன்னன். அவங்களோட மகன், அவங்களோட பையன் யாருன்னு பார்த்தோம்னா போரவை கோப்பெரு நற்கிள்ளி. உறையூர் வீரை வேண்மான் வெளியந்தித்தன் அப்படிங்கிறவங்க ஒரு சோழ மன்னன். அவங்களோட மகன் வந்து போரவை கோப்பெரு நற்கிள்ளி. அவங்க வந்து போரவை கோப்பெரு நற்கிள்ளி வந்து அவங்க அப்பாவோட பகைத்து கொண்டு நாடிலிருந்து வறுமையில் புல்லரிசி கூழு கொண்டு வருந்தி இருந்தாங்க. அந்த சமயத்திலையும் ஆமூர் மல்லன் அப்படிங்கிறவங்கள போரில் வெற்றி கொள்றாங்க. அவங்களோட வீரத்தை பார்த்த நக்கண்ணையார் வந்து அந்த அரசனை அவங்க மணந்து கொள்றதுக்கு விரும்புவதாக அவங்க பாடின, நக்கண்ணையார் பாடின புறநானூற்று பாடல் மூலம் அறியலாம். போரவை கோப்பெரு நெற்கிள்ளி இவங்க யாருன்னா உறையூர் வீரை வேண்மான் வெளியந்தித்தன் அப்படிங்கிற ஒரு சோழ மன்னனோட மகன். அவங்க வந்து அவங்க அப்பாவோட சண்டை பகைத்து கொண்டு நாடிலிருந்து வறுமையில் புல்லரிசி கூழுண்டு வருந்தி இருந்த சமயத்திலையும் ஆமூர் மல்லன் அப்படிங்கிற ஒருத்தவங்களை வந்து போரில் வந்து வெற்றி கொள்றாங்க. அவங்களோட வீரத்தை பார்த்த நக்கண்ணையார் வந்து அந்த அரசனை மணந்து கொள்ள விரும்பியதாக நக்கண்ணையார் பாடின புறநானூற்று பாடல் மூலம் அறியலாம்.
பன்னிரெண்டாம் வகுப்பில் வர நற்றினை முடிஞ்சிருச்சு. அடுத்து நமக்கு பத்தாம் வகுப்பில் கொடுத்துருக்கிற நற்றினை பாடல் சொல்கிறேன். தோழி தலைமகனிடம் கூறியது, அரிகால் மாறிய அங்கன் அகழ்வயல் மறுகால் உழுத ஈரச் செறிவின் வித்தொடு சென்ற வட்டி பற்பல மீனோடு பெயரும் யானர் ஊற நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்றுதன் செய்வினை பயனே சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே. இதுதான் வந்து நமக்கு பத்தாம் வகுப்பில் வர நற்றினை பாடல். இதோட ஆசிரியர் பார்த்தோம்னா மிளைக்கிழாம் நல்வேட்டனார். பத்தாம் வகுப்பில் கொடுத்துருக்கிற நற்றினை பாடலோட ஆசிரியர் வந்து மிளைக்கிழாம் நல்வேட்டனார். நற்றினை பற்றின ஒரு பாயிண்ட் வந்து நான் முன்னாடி சொல்லியிருக்க மாட்டேன், அதனால் இங்கே கொடுத்துருக்கேன். நற்றினை வந்து என்னென்னாக்கா, நற்றினை பாடலில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்கா, ஓரறிவு உயிர்களையும் ஓரறிவு உயிர்களையும் விரும்பும் உயரிய பண்பு விருந்தோம்பல் அறவழியில் பொருளீட்டல் முதலிய தமிழர்தம் உயர் பண்புகளை தெல்ல தெளிவாக எடுத்து எம்பும் நூல் தான் வந்து இந்த நற்றினை. நற்றினை வழியாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னாக்கா, ஓரறிவு உயிர்களையும் விரும்பும் உயரிய பண்பு விருந்தோம்பல் அறவழியில் பொருளீட்டல் இது போன்ற தமிழர்களோட உயர்ந்த பண்புகளை வந்து நம்ம வந்து இந்த நற்றினை மூலம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து குறுந்தொகை. குறுந்தொகை 12 வகுப்பில் உள்ள குறுந்தொகை. குறுந்தொகை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னா, குறுமை ப்ளஸ் தொகை அப்படின்னு பிரிக்கலாம். குறுந்தொகையை குறுமை ப்ளஸ் தொகை அப்படின்னு பிரிக்கலாம். இதோட அடிவரையறை பார்த்தோம்னாக்கா 4 அடி முதல் 8 அடி வரை. குறுந்தொகையை தொகுத்தவங்க வந்து பூரிக்கோ. குறுந்தொகையை தொகுத்தவங்க பூரிக்கோ. தொகுப்பித்தவங்க பெயர் தெரியவில்லை. கடவுள் வாழ்த்து பாடினவங்க பாரதம் பாடிய பெருந்தேவனார். குறுந்தொகையை தொகுத்தவங்க பூரிக்கோ. தொகுப்பித்தவங்க பெயர் தெரியவில்லை. கடவுள் வாழ்த்து பாடினவங்க பாரதம் பாடிய பெருந்தேவனார். குறுந்தொகை நூல் வழியாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, பண்டை தமிழனோட இல்வாழ்க்கை ஒழுக்கம் மகளிர் மாண்பு அறவுணர்வு முதலியவற்றை தெரிஞ்சுக்கலாம். குறுந்தொகை நூல் வாயிலாக பண்டை தமிழரின் இல்வாழ்க்கை ஒழுக்கம் மகளிர் மாண்பு அறவுணர்வு முதலியவற்றை தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, நல்ல என்று அடைமொழி பெற்று வரும் நூல் இந்த குறுந்தொகை. நல் என்று அடைமொழி பெற்று வருவது நற்றினை, நல்ல என்று அடைமொழி பெற்று வருவது இந்த குறுந்தொகை. நமக்கு 12 வகுப்பில் வர செய்யுள் பாடல் என்னன்னாக்கா, யாரும் இல்லை தானே கல்வன் தானது பொய்ப்பின் யானவன் செய்கோ தினைத்தால் அன்ன சிறுபசுங்கால ஒழுகு நீராறல் பார்க்கும் குறுகும் உண்டுதான் நடந்த ஞான்றே. இதுதான் வந்து 12 வகுப்பில் வர குறுந்தொகை பாடல். யாரும் இல்லை தானே கல்வன் தானது பொய்ப்பின் யானவன் செய்கோ தினைத்தால் அன்ன சிறுபசுங்கால ஒழுகு நீராறல் பார்க்கும் குறுகு முண்டுதான் மணந்த ஞான்றே. இது வந்து கபிலர் பாட்டு. கபிலர் பாட்டுங்கிறதுனால நம்ம வந்து திணை குறிஞ்சி திணை அப்படின்னு சொல்லிடலாம். திணை வந்து குறிஞ்சி, துறை வந்து வரைவு நீட்டித்த விடத்து தலைமகள் தோழிக்கு சொல்லியது. துறை வந்து வரைவு நீட்டித்த விடத்து தலைமகள் தோழிக்கு சொல்லியது. ஆசிரியர் வந்து கபிலர். கபிலர் பற்றின ஹின்ஸ் கொடுத்துருப்பாங்க. கபிலர் கபிலர் வந்து பாண்டி நாட்டில் உள்ள திருவாத ஊரில் அந்தனர் பரபல பிறந்தவங்க. கபிலர் வந்து பாண்டி நாட்டில் உள்ள திருவாத ஊரில் இருக்கிற அந்தனர் மரபில் பிறந்தவங்க. இவங்க வந்து கடைச்சங்க புலவர்கள் வந்து பரணர் இடைக்காடர் அவ்வை ஆகியோருடன் நட்பு கொண்டவங்க. கபிலர் வந்து பரணர் இடைக்காடர் அவ்வை முதலியோரோட நட்பு கொண்டவங்க. அப்புறம் பாரியோட அவைக்கள புலவராக விளங்கியவங்க. கபிலர் வந்து பாரியோட அவைக்கள புலவராக விளங்கியவங்க. இவங்க வந்து குறிஞ்சி திணை பாடுவதில் வல்லவங்க. அவங்களோட கபிலரது பாட்டு அப்படிங்கிற தொடர் தான் வந்து அவங்களோட பாட்டு திறனுக்கு சான்றாக இருக்குது. கபிலர் வந்து பாண்டி நாட்டு திருவாத ஊரில் பிறந்தவங்க. அவங்க அந்தனர் மரபை சார்ந்தவங்க. கடைச்சங்க புலவர்களாகிய பரணர் இடைக்காடர் அவ்வை அவங்களோடலாம் வந்து நட்பு கொண்டவங்க. பாரியோட அவைக்கள புலவராக விளங்கியவங்க. குறிஞ்சி திணை பாடுவதில் வல்லவர். கபிலரது பாட்டு அப்படிங்கிற தொடர் தான் வந்து இவங்களோட பாட்டு திறனுக்கு வந்து சான்றாக விளங்குது. அடுத்து இது ரொம்ப முக்கியம், கபிலரை வந்து யார் யார் வந்து எப்படி புகழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கபிலரை வந்து வாய்மொழி கபிலன், வாய்மொழி கபிலன்னு நக்கீரர் சொல்லியிருக்காங்க. வாய்மொழி கபிலன் அப்படின்னு நக்கீரர் சொல்லியிருக்காங்க.
நல்லிசை கபிலன். நல்லிசை கபிலன்னு பெருமூன்றூர் கிளார் சொல்லியிருக்காங்க. வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன். வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன்னு பொருந்தில் இளங்கீரனார் சொல்லியிருக்காங்க. புலனழுக்கற்ற அந்தநாளன் பொய்யா நாவில் கபிலன். புலனழுக்கற்ற அந்தநாளன் பொய்யா நாவில் கபிலன்னு நப்பாசலையார் சொல்லியிருக்காங்க. வாய்மொழி கபிலன்னு நக்கீரர் சொல்லியிருக்காங்க. நல்லிசை கபிலன்னு பெருங்குன்றூர் கிளார் சொல்லியிருக்காங்க. வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் அப்படின்னு பொருந்தில் இளங்கீரனார் சொல்லியிருக்காங்க. புலனழுக்கற்ற அந்தநாளன் பொய்யா நாவில் கபிலன் அப்படின்னு நப்பாசலையார் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். அடுத்து நமக்கு வந்து 9ஆம் வகுப்பில் வந்து ஒரு குறுந்தொகை பாடல் கொடுத்துருப்பாங்க. நிலத்திலும் பெரிதே வானிலும் உயர்ந்தன்று நீரிலும் ஆரளவின்றே சாரல் கருங்கோல் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இலைக்கும் நாடனும் நப்பே. இதுதான் வந்து நமக்கு 9ஆம் வகுப்பில் கொடுத்துருக்கிற குறுந்தொகை பாடல். இதோட ஆசிரியர் பார்த்தோம்னா தேவகுலத்தார். தேவகுலத்தார் பற்றி அதை கொடுத்துருக்க மாட்டாங்க. 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் வர தொகை நூல்கள் பற்றின தொகை நூல்கள் பற்றின இது முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ.